பல்வேறு புதிய விதிகளை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் சமீபத்தில் கொண்டு வந்தது. இந்த புதிய விதிகளில் சிக்கிய முதல் வீரர் ஆஸ்திரேலியாவின் குயின்லாந்து அணியின் வாபஸ் சாக்னே. இவருடைய செய்கையால் எதிரணிக்கு 5 ரன்கள் கிடைத்ததாம். கிரிக்கெட் விளையாட்டில் பல்வேறு புதிய விதிகளை ICC அறிமுகம் செய்துள்ளது. பேட்டின் அளவு ஆக்ரோஷமாக விளையாடும் வீரருக்கு கால்பந்தில் உள்ளது போல் ரெட் கார்டு கொடுப்பது உட்பட பல்வேறு விதிகளை ICC கொண்டு வந்துள்ளது. இந்த விதிகளில் செப்டம்பர் 29 அறிமுகமானது. இந்த புதிய விதிகளில் சிக்கிய முதல் வீரர் ஆஸ்திரேலியாவின் உள்ளூர் அணியான குயின்லாந்தின் வாபஸ் சாக்னே. நம்மூர் ரஞ்சி கோப்பை போட்டி போல ஆஸ்திரேலியாவில் நடக்கும் உள்ளூர் ஒருதின போட்டியான JLD கோப்பை போட்டியில் ஃபீல்டிங்கில் இருந்த மார்னல் வாபஸ் சாக்னே கையில் பந்து சிக்காத போதும் விக்கெட் கீப்பரை நோக்கி பந்து எறிவது போல செய்தியை செய்தார். ICC விதிகளின்படி பேட்ஸ்மேன்களை ஏமாற்றும் வகையில் செய்யும் சைகைகள் பேச்சுகள் குற்றமாகும். அதன்படி பேட்ஸ்மேனை ஏமாற்றும் வகையில் நடந்ததற்காக வாபஸ் சாக்னே செய்தது தவறு என்று மைதானத்தில் இருந்த அம்பையர்கள் கூறினர். இதனால் கிரிக்கெட் ஆஸ்திரேலியா 11 அணிக்கு 5 ரன்கள் கிடைத்ததாம். இந்த போட்டியில் கிரிக்கெட் ஆஸ்திரேலியா 11 அணி வென்றது. 61 பந்துகளில் 62 ரன்கள் எடுத்த வாபஸ் சாக்னே இந்த போட்டியில் ஆட்டநாயகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டது ஹைலைட் ஆகும். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.